அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலுமுல் குரான் என்ற குரான் குறித்த கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம் இப்போ சில நாட்களாக அஸ்பாபுன் நுசூல் சபபுன் நுசூல் பற்றி பார்த்து வருகிறோம் ஒரு வசனம் எதற்காக இறங்கியது அதை வைத்து நமக்கு என்ன பயன் இருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம் அதில் வந்து சில சபபு நுசூல் மூலமாக நமக்கு அந்த வசனம் நேரடியாக சொல்லும் பொழுது ஒரு தவறான கருத்து கிடைக்கும் என்று இருந்தால் அந்த சபபு நுசூல் வந்து அந்த கருத்தை நீக்கி விட்டோம் என்பதை நம்ம சென்ற வாரம் பார்த்தோமா அஞ்சு தொண்ணூற்றி மூணு வசனத்தை பார்த்தோம் அதில் என்ன வருதுன்னா லைஸ் அலல்லதி நாமனும் அமிலும் சாலிஹாத்தி நம்பிக்கை கொண்டு நல்லரங்கல் செய்தவர்கள் மீது ஜுனாகுன் குற்றம் இல்லை லைசு ஜுனாகுன் குற்றமில்லை ஃபீமா தாய்மு அந்த மதுபானத்தை பற்றி இருக்கும்போது தான் வருது அவர்கள் உட்கொண்ட விஷயத்திலே மதுபானத்தை உட்கொண்ட விஷயத்தில் அவங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்ட்டு ஒரு வசனம் வருகிறது இதை மட்டும் பார்த்தாங்கன்ட்டு சொன்னால் அதை மதுபானம் இருந்தவர் தப்பு இல்லைன்ட்டு வரும் அப்படி ஒருத்தர் பாதிட்டார் நாடு காலத்தில் இந்த வசனத்தை வச்சு என்னை தண்டிக்க முடியாது என்றெல்லாம் அவர் பேசினார் என்று அதை பார்த்தோம் அப்போ இது எதை சொல்லுது அப்படிங்கிறது ஒரு ஹதீஸில் விளக்கம் கிடைக்கும் பொழுது அப்போ நமக்கு இதை தவறான ஒரு அர்த்தம் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல அதை வந்து இந்த சப பொண்ணு சொல் நீக்கிறது அது எதுக்கு இறங்கனசின்னு சொன்னால் இது புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலாவது ஹதீசில் இருக்கிறது அனசுகளில் உள்ளவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்க அபுத்தல்கா அபுத்தல்காங்கிறது அவங்க தாயாருடைய கணவர் தாயார் வந்து அபுதல்காவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அனசலில் நான் சொல்கிறாங்க து சாக்கியல் கௌமிஃபி மன்சில் அபி தலஹா அபுத்தல்காவுடைய இல்லத்தில் கூட்டத்தினருக்கு நான் வந்து மதுபாகனத்தை ஊற்றி கொடுப்பவனாக இருந்தேன் காண ஹம்ருகம் யோம இது பலிகுன்னா அந்த இது இதிலேருந்து பேரீச்சையிலேருந்து இருக்கக்கூடிய மதுபானம் அதுதான் அவங்களுடைய மதுபானமாக இருந்தது ஃபமர ரசூல் உள்ளாஹி சல்லாஹ் அலி செல்லம் ரசூல் சல்லா அலே செல்லம் ஆணையிட்டார்கள் முனாதியன் யுனாதி ஒரு முனாதியன் ஒரு அழைப்பாளருக்கு ஆணையிட்டார்கள் யுனாதி அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளருக்கு உத்தரவு போடுறாங்க என்ன உத்தரவுன்னா அலா இன்னல் ஹம்ர கத் ஹொர்ரிமத் மதுபானம் ஹராமாக்கப்பட்டுவிட்டது இப்படின்னு போய் ஊரில் வந்து இந்த அடித்து சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஆளை அனுப்பி எல்லா பக்கத்திலும் இதை அறிவிச்சிட்டு வந்துரு மதுபானம் எல்லோரும் அறந்து இது வரைக்கும் தடை இல்லாமல் இருந்துச்சு அதனால் இப்போ போய் தெளிவுபடுத்திட்டுவான்னு சொல்லி ஆனால் இன்னல் ஹம்ரா கது ஹொர்ரிமர் ஹம்ரு வந்து ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு அறிவிப்பை அறிக்கிறது ஒரு ஆள் அனுப்புகிறாங்க அப்போ அபுத்தல்கா என்ன செஞ்சார்னு கேட்டால் அனசை கூப்பிட்டு வக்காரலி அபுத்தல்கா அபுத்தல்கா இடத்துல சொன்னார் ஒஹ்ரோஜ் வெளியே போ ஃபோ இந்த மதுபானத்தை கொண்டு வெளியில் கொட்டி உத்தரவு வந்த உடனே இதை குடிச்சு முடிச்சிட்ட அப்புறம் நிப்பாட்டிக்கிடலாமு நினைக்கல அள்ளாட்டேருந்து அந்த கட்டில் வந்தவுடனே இதை அறிவிப்பை செய்கிறாங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் உடனே அனசை கூப்பிட்டு இதை கொண்டு போய் திருவிழா கொட்டிட்டு வா அகரக்கா என்றால் கொட்டி நான் தெருவில் கொட்டுறது அதனுடைய அம்முர் வந்து அஹரி அஹரிக்கு அதை கொட்டி விடுன்னு சொல்கிறாங்க உடனே ஃபஹரஜ் அனஸ் அனசு சொல்கிறாங்க நான் வெளியேறி ஃபரக் துஹா அதை வந்து வெளியே கொட்டிட்டேன் இப்போ ஜரத்து ஃபீஸ் சிக்கக்கில் மதீனா மதீனா வீதிகளில் அது ஓடியது மது பானைகள் ம மக்கா எங்கும் ஆராய் ஓடியதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னு சொல்லி ஒரு மக்கா மதினா வீதியில் தான் ஓடினுச்சு மக்கான்னு ஒரு படிப்பார் சரி இப்போ ஜரத்து ஃபீ சிக்கக்கில் மதீனா மதீனாவுடைய வீதிகளில் அது ஓட ஆரம்பிச்சு அப்போ ஃபக்கால காலை இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ கால பாதுல் கௌமி ஒரு கூட்டத்தினர் சில பேர் பேசிக்கொண்டார்கள் என்ன பேசிக்கிறேன்னா கது குத்திர கௌமுன் ஒஹியஃப் இ இந்த மதுபானம் வந்து வயிற்றில் இருக்கும்போதே சில பேர் கொல்லப்பட்டு விட்டார்களே நல்லா மதுபானத்தை ஹராமாக்கிட்டான் அவங்க குடித்த நிலையில் அவங்க கொல்லப்பட்டாங்க குடிகாரர்களாக இருக்கும் பொழுது அந்த மதுபானம் ஜீரணித்து வெளியேறாத நிலையிலே நினைஞ்சிட்டாங்க அவங்க கொல்லப்பட்டாங்க இவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பேசி கொண்டார்கள் ஃபான்சல் அல்ல அப்போதான் அல்லா இறக்குனா லைசீன ஆமனும் அமிலும் சாலிஹாத்தி ஜுனாகுன் ஃபீமா தாய்மும் அவர்கள் சாப்பிட்ட விஷயத்தில் குற்றம் இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ இது ஹராமாக்குவதற்கு முன்னால் சாப்பிட்டவர்களை பற்றிய விஷயம் ஹராமாக்கின பிறகு ஹராமா வாக்கிப்பட்டு குற்றம் இல்லைன்னு சொல்லுவானா அல்ல அது அவர்கள் மீது குற்றம் இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் அப்புறம் ஹராமாக்கணுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்போ ஹராமாவும் ஆக்கி விட்டு சாப்பிட்டால் குற்றம் இல்லைன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் அப்போ சொல்லி இருக்கிறான் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் அதை என்னத்துக்கு சொன்னான் எதுக்கு சொன்னான்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தோம்னா இந்த புகாரியுடைய இந்த ஹதீஸில் நமக்கு விளக்கம் கிடைக்கிறது மக்களுடைய சந்தேகம் வருகிறது என்ன சந்தேகம் இந்த தடையை செஞ்சிட்டான் இல்லை நேற்று குடிச்சிருப்பாங்க காலையில் குடிச்சிருப்பாங்க உதாரணமாக அசரில் தடை செய்து வைங்க லோகரில் குடிச்சிருப்பாங்க சுப்புகூட குடிச்சிருப்பாங்க அந்த நிலையில் செத்து போயிருப்பாங்க அந்த மாதிரி கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்க கெதி என்ன ஆகுறது அப்படின்னு பேசிக்கொள்ளும் பொழுது தான் ஏற்கனவே குடித்தது குற்றமில்லை இனிமேலும் குடிங்கிறது அர்த்தம் கிடையாது அதான் ஹராமா கபுல தகரியமில் ஹம்ரின்னு வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கிறேன்னு லைஸ் அழல்லதின்னு ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும் அமிலும் சாலி காத்தி நல்லரங்கல் செய்தவர்கள் மீதும் ஜுனாகுன் குற்றம் இல்லை எதில் குற்றம் இல்லைன்னா சுருபில் ஹம்ரி அதான் கபல தகரீமில் ஹம்ரி ஹம்ரை ஹராமாக்குவதற்கு முன்னாள் முன்னாள் சாப்பிட்டாங்கல்ல அவங்க மீது குற்றம் கிடையாது அப்படின்ட்டு தான் இது அர்த்தம் கொடுக்கணும் அது குறித்து தான் இந்த வசனம் இறங்கணிச்சின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வசனத்தில் தப்பான அர்த்தம் கொடுக்கறதுக்கு சின்ன வாசல் திறந் திறக்கிற மாதிரி இருக்குது பார்த்தோம்னா அப்போ எதுக்கு எதை பற்றி இது பேசுகிறது சாப்பிட்டா குற்றம் இல்லை தான் இனிமேலும் சாப்பிடுவார்களை பற்றி இது பேசலை இன்னும் சொல்ல போனால் ஃபீமா தாய்மு என்று ஒரு சென்ற காலத்தில் வருகிறது இதற்கு முன்னர் சாப்பிட்ட விஷயங்கள் தாய்மைங்கிறது மாலியான சொல் அப்போ இதற்கு முன்னர் சாப்பிட்ட விஷயங்கள் இல்லைன்னு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலும் அந்த அர்த்தத்தை வழங்கிக் கொள்ள முடியுது இந்த சபபு நுசூல் இறங்குவதற்கான காரணம் அதை அறிந்து கொண்டாலும் இது வந்து மதுபானம் ஹராம் தான் ஹராம் ஆக்குறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்டிருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு குற்றம் இல்லை அராமாக்கின பிறகு தான் இதை பற்றி நல்லா கேள்வி கேட்பான் அப்படின்ற ஒரு சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த சபபனுசூல் உதவுகிறது இப்படியும் சபப சொல்னால் பயன் இருக்கிறது அந்த இதை இத சொல்லியாச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னட்டு கேட்டால் இன்னொரு வசனத்தை பார்ப்போம் ஒளில்லாகில் மஷிருக்கும் ஒரு மகரிப் மஷிருக்கும் மகரிபும் கிழக்கும் மேற்கும் மஷிருக்குன்னா உதிக்கும் திசை மகரிபி என்றால் மறையும் திசை அதாவது மஷிருக்குன்னா மஷிருக்கு ஷம்சு தான் என்ன சூரியன் வந்து உதை உதிக்கும் திசை கிழக்கு மகரிபி என்றால் மகரிபு சம்சு சூரியன் மறையும் திசை மேற்கு அப்போ நம்ம கிழக்கு மேற்குன்னு சொல்லிக்கலாம் உதிக்கும் திசை மேற்கும் திசைங்கிறது நம்ம சொல் வழக்கத்தில் இல்லை கிழக்கு மேற்குன்னு தான் இருக்கிறது அப்போ ஒள் இல்லாகி அல்லாவுக்கு உரியது அல் மஷிருக்கு ஒல் மகரிப் மஷிருக்கு மகரிப் ரெண்டும் அல்லாவுக்கு உரியது தான் இந்த ரெண்டு அல்லாவுக்குரியது என்பது வந்து மற்றதுலாம் இல்லைன்ற தராது இதுலேயும் வந்து இதற்கு கேஸ் இருக்குது மசரிக்கு எனக்கு உரியதுன்னு சொன்னான்னா என்ன அர்த்தம் எல்லாமேங்கிற அர்த்தத்தை வளைச்சி சொல்கிறது ஏன்னா கிழக்கு மேற்கு நமக்கு தாப்பா சொன்னால் வடக்குத்துக்கு இல்லைன்ற அர்த்தம் கிடையாது ஆள் திசை ஆள் எல்லா திசையும் தான் எல்லா குள்ளுள் ஜிஹாத் எல்லா திசையும் அல்லாவுக்குரியது தான் அதை சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா பிரதானமான ரெண்டை சொல்லுவாங்க அது அனைத்தையும் கொள்ளும் பேச்சு வழக்கில் அந்த பேச்சு வழக்கில் தான் குரான் வரலப்பட்டிருக்கிறது அதனால் ஒளில்லாஹில் இல்லில் மசிரிக்குள் மகறிப்புனால் மஷிருக்கு மகறிப்பு கிழக்கு மேற்கும் அல்லாவுக்கு உரியதுன்னா எல்லா திசைகளும் அல்லாவுக்கு உரியது எல்லா திசையிலும் உரியது அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும் என்பதற்கு அடுத்த ஒரு சொல்லில் விளக்கம் கிடைச்சிருது பைனமாக துவல்லும் நீங்கள் எங்கே திரும்பினாலும் இப்போ கிழக்கு மேற்க மட்டும் குறிக்கல கிழக்கு மேற்கு அல்லாவுக்கு உரியது நீ வடக்கு திரும்பினாலும் தெற்கு திருக்குனாலும் வடகிழக்கு தெருக்குனாலும் தென்கிழக்கில் திரும்பினாலும் என்னதுல எந்த மாதிரி வட மேற்க திரும்பினாலும் எட்டு திசைகளில் எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் இப்போ செம்ம வஜுகுல்லா சம்மன்னா இஸ்மிஷாரா ஹுனாக்க அங்கே இடத்துக்குரிய இஸ்மிஷாரா ஹுனாக்க இடத்து அங்கேன்னு சொல்கிறோம்ல இந்த அங்கேங்கிறதுக்குரிய வார்த்தை சம்மங்கிறது இப்போ சம்ம இப்போ ஹுனாக்க அங்கே இருக்கிறது வஜுகுல்லா அல்லாவுடைய முகம் அங்கே இருக்கிறது முகத்தை கொண்டு கருத்து கவனம்ட்டு அர்த்தம் நீங்கள் எங்கே திரும்பினாலும் அல்லாஹுடைய முகம் அங்கே இருக்கிறது இன்னல்லாக வாசிவும் நலியும் அலீம் அல்லாஹ் வந்து தாராளமானவன் அறிந்தவன் வாசின்னா விசாலமானவன் தாராளமானவன் அலீமுன்னு அறிந்தவன் அப்படின்னு இந்த வசனம் இருக்கிறது இதை வந்து நேரடியான அர்த்தத்தை மட்டும் பார்த்து கொண்டு இது எதுக்காக இறங்கினுச்சிங்கிறத கவனிக்காமல் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ எங்கிட்ட தோழாமுன்னு வந்துடும் அது நம்ம அப்போ வந்து இப்போ இதுக்கு முந்தைய கிபிலாவை முன்னோக்கி சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும் இதுக்கு முந்தை என்ன செய்யப்பட்டது எங்கே நீ போனாலும் சரி இப்போ வள்ளி வஜி ஹக்க ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் அவனுடைய முகத்தை திருப்பு என்று எல்லாம் நினச்சிட்டேன் ஆணை இட்டுட்டான் ஆணையிட்ட பிறகு அதுக்கு இது மாற்றமாகறதா இல்லையா எங்கே நீ எந்த ஊருக்கு போனாலும் உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் நீ வந்து என்ன செய்யணும் அல்லாவை தான் நோக்கம் கிபிலாவை தான் நோக்கணும் அப்படின்ட்டு அல்லா சொல்லிடும் பொழுது இந்த வசனத்துக்கு நேரடி அர்த்தத்தின்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் அதெல்லாம் கிபிலாவெலாம் முக்கியம் கிடையாது கபாவை நோக்கணும் மஸ்ஜிதுல ஹராமை நோக்கணும் என்பது உங்களுக்கு முக்கியம் கிடையாது கேட்டால் எங்கிட்ட வேணாலும் திரும்பலாம் அப்போ ஃபைனமாக துவல்லு நீங்கள் எங்கே திரும்பினாலும் செம்ம வஜிகுல்லா அங்கே அல்லாவுடைய முகம் இருக்கிறது அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்கிறது அப்போ இதனை மேலோட்டமாக வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த அர்த்தம் கொடுக்கணும் ஆனால் அந்த அர்த்தம் கொடுத்தா நம்ம நம்ம அறிவே சொல்லுது அதுதான் நல்ல தடுத்துப்பேனே அந்த அர்த்தம் அதில் வருது இதுதான் கிடையாது நீங்கள் எங்கே இருந்தாலும் நீ காபாவை தான் நோக்கணும்ட்டானே எங்கே இருந்தாலும் மஸ்ஜிதுல் ஹராமை தான் நோக்க வேண்டும் என்று இதுக்கு முந்தைய வசனங்களில் பேசப்பட்டு விட்டது அதனால் அதைத்தான் நோக்கணும்னு சொல்லிவிட்டு நீ எங்கே விட்டாலும் திரும்பிக்க சொன்னால் இது முரணா இருக்குது முரணா இல்ல பேச மாட்டான் அப்போ ஏதோ இது பர்டிகுலர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சூழ்நிலையை பற்றி பேசுகிறதுன்னு கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சா விளங்குது எந்த சூழ்நிலை அதுக்கு சபபன் வசூல் இருந்து சொன்னால் தான் அது விளங்க முடியும் சபபன் வசூல் என்ன வருது அதில் முஸ்லீமில் என்ன வருதுன்னு கேட்டால் இவனு உமர் அறிவிக்கிறாங்க கான ரசூலுல்லாஹி லாஹி சலல்லா அலிசல்லம் சொல்லி வசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் தொழுவார்கள் ஒவ்வொ முகபிலும் மக்கத்தை மக்காவிலிருந்து இளல் மதீனத்தி மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது தொழுவார்கள் அலா ராகிலிஹி அவங்களுடைய ஒட்டகத்தின் மீது இருந்தே தொழுவார்கள் ஹைசுக்கான வஜூஹு அவங்களுடைய முகம் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில் தொழுவார்கள் அப்போ இதில் ஒரு பிரயாணத்தை சொல்கிறாங்க இந்த பிரயாணம் வந்து மதீனாவிலேருந்து மக்காவை நோக்கி பிரயாணமாக இருந்தால் நம்ம காபத்துள்ளாவை நோக்கியே போவோம் இது மதீனாவுல மக்காவில் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வர்ற பிரயாணம் அதாவது மதினாவிலேருந்து ரசூல்லா மக்காவுக்கு போனாங்கன்னு சொன்னால் அவங்க மதீனா போய் சென்று அடைகிற வரைக்கும் கா தான் நோக்கு மக்கா போய் சென்று அடைகிற வரைக்கும் கா மசூல் ஹராமை தான் நோக்குவாங்க இந்த பிரயாணம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் மக்காவுக்கு முதுகை காட்டிகிட்டு வர்றது மீன் மக்கத்தை மக்காவிலிருந்து இல்லை மதீனத்தி மதீனாவுக்கு முன்னோக்கி வர்றார்கள்னு சொன்னால் அவங்க முகம் மதீனாவை நோக்கி இருக்கும் முதுகு தான் கிபிலாவை நோக்கி இருக்கும் அப்படி ரசூல்லா தொழுவார்கள் எங்கிட்ட அப்போ முகம் எங்கே இருக்கு க காபாவுக்கு ஆப்போசிட் திசையில் இருக்கும் காபாவுக்கு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு எதிர் திசையில் இருக்கும் அதாவது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஒருத்தர் புறப்படுவாரையானால் அவருடைய முகம் எங்கே இருக்கும்ட்டால் காபாவுக்கு எதிர்புறமான திசையில் நோக்கி இருக்கும் அப்படி தொழுகும் பொழுதுதான் தொழுதாங்க காலை அப்போ சொல்கிறாங்க ஃபீஹி நசலத் ஃபைனமாத்து வல்லு சம்ம வஜுகுல்லா இது குறித்து தான் ஐநமாத்து வல்லு சம்ம வஜுகுல்லா என்பது இறங்கியது எது குறித்து அதாவது உபரியான தொழுகைகளை பயணத்தில் உபரியான தொழுகைகளை தொழுகும் பொழுது நீங்கள் பயண ப பயணத்தில் வேறு இருக்கிறீங்க உபரியான தொழுகை தொழுகிறீங்க வாகனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி நேரத்தில் கிபாவை நோக்குதல் என்பது சாத்தியப்படாது ஏன்னா நீங்கள் மக்காவிலேருந்து மதினாவுக்கு போகணும் நீங்கள் இப்படி திரும்பிக்கிட்டு அதுக்காண்டி போக முடியுமான்னா முடியாது ரிவர்ஸில் போகணும் பொறமேல் அப்போ பயணத்தை நிறுத்த வேண்டி வரும் அப்படியான ஒரு நிலை வரும் பொழுது அப்போ அது அதை அதை அந் அந்த நேரத்தில் இதை தொழுகிறது தான் குறிக்குது அது குறித்து தான் இறங்கியது என்று அவர் சொல்கிறார் அப்போ ரசுல் வந்து மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி வரும்போது வாகனத்தில் இருந்து கொண்டு உபரியான தொழுகைகளை வேறு வேறு அறிவிப்புகளில் உபரியான தொழுகைகள்னு வருது கடமையான தொழுகை வரும்போது இறங்கி கிப்லாவை நோக்கி தொழுதுட்டு மறப்பு புறப்படுவார்கள் சும்மா போய்கிட்டு தானே இருக்கிறோன்னு சொல்லி சுண்ணத்தான நபிலான தொழுகைகளை தொழுவதை இது பேசுகிறது அப்போ சுண்ணத்தான நபிலான தொழுகை தொழுவதாக இருந்தால் அதுவும் பிரயாணத்தில் இருந்தால் அதுவும் வாகனத்தில் இருந்து கொண்டே என்று நினைத்தோம் என்று சொன்னால் வாகனம் போகிற திசையில் நீங்கள் தொழுவலாம் அப்போ எங்கே திரும்பினாலும் அல்லாவின் முகம் இருக்கிறது என்பது அதுக்கு உரியது அங்க அங்கே திரும்புறதுக்கு நீங்கள் கபாவன நோக்கலையே நமக்கு மஸ்ஜூல் ஹராம தாண்டிட்டோமே அதுக்கு வேறு பக்கம் திரும்பிட்டோமே நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு வேணாம் எங்கேருந்தால் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்றது வந்து இது பொதுமானது கிடையாது ஒரு குறிப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸில் இருந்து முஸ்லீமில் உள்ள இந்த ஹதீஸில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அப்போ சபப நுசூல் என்பது எதை பற்றி இறங்கினுச்சின்னு அந்த சம்பவம் தெரியும் பொழுது அந்த வார்த்தையில் வந்து ரெண்டு அர்த்தம் கொடுக்குற மாதிரி தப்பான அர்த்தம் கொடுக்குற மாதிரி வசனத்தில் இருக்குமே ஆனால் அது நீங்கி விடும் இந்த வசனம் இல் இந்த ஹதீஸ் இல்லாட்டாலும் நம்ம ஏன் அதான் தெளிவாக சொல்லியாச்சே க மஸூல் ஹராமல் நோக்கணும்டு அப்படிங்கிறதுனால இது நோக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை பேசுகிறது நம்ம அப்படி அப்படியும் விளங்கி கொள்ள முடியும் இதில் துல்லியமாக விளங்கிக்கிறோம் நஃபிலான சுண்ணத்தான தொழுகைகளை இருந்து வாகனத்தில் தொழும் பொழுது வாகனம் எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் நீங்கள் தொழுங்க பிரயாணத்துக்கு பிரயாணமும் தொழுகைக்கு தொழுகையும் அப்படிங்கிறது விளங்குது அப்போ ஒரு குரானுடைய வசனம் எதற்காக அருளப்பட்டது என்கிற அந்த காரணம் தெரியும் பொழுது நமக்கு என்னவாகும்னு கேட்டால் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் கொஞ்சம் பிரைட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இந்த வசனம் விளங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் சபபு பொண்ணு என்பதற்கு சில பயன்கள் இருக்கிறது எல்லாத்துக்கும் சபபு பொண்ணு கிடையாது ஆதாரம் கிடையாது எல்லா சபபு பொண்ணு பயன் கிடையாது இந்த ஒரு மனிதரை இவர் திருடும் போது இந்த வசனம் இறங்கியதுன்னு சொன்னால் அதனால் என்ன பயன் கூடுதல் வழக்கம் என்ன எவர் திருனாலும் கையை வெட்ட வேண்டியது தானே அவருக்கு இறங்குனா என்ன எனக்கு இறங்குனா எவருக்கு இறங்குனா என்ன அந்த சபபு நுசூல்கள் அறிவதனால் பயனில்லாதவைகளும் இருக்கிறது அதனால் எந்த ஒரு புரிதலில் கூடுதல் விளக்கம் கிடைக்காது உங்களுக்கு அதனால் கூடுதலான விளக்கம் ஒன்றுமே கிடைக்காது அப்படிப்பட்ட சபப நுசூலும் இருக்கிறது நான் இப்போ எடுத்துக்காட்டுவதெல்லாம் என்னென்னு கேட்டால் அந்த சபப நுசூல்களினால் கூடுதல் விளக்கம் கிடைக்கிற வசனங்கள் இருக்கின்றன இந்த சவப்பு நுசூலை வச்சு பார்க்கும் பொழுது அந்த வசனத்தினுடைய அர்த்தம் சரியாக வந்து நமக்கு புடிபடும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறோம் அதே மாதிரி வந்து ரெண்டு நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் வருகிறது இன்ன சஃபா ஒள் மருவத்தை இந்த வசனத்தை பற்றி இந்த கேஸை பற்றி வளர்க்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் சபபனு சொல்காக இதை சொல்ல வேண்டியிருக்கு இன்ன சஃபா ஒல் மருவத்தை மின் ச ஆயிரில்லா சஃபா மருவா இரண்டும் அல்லாவின் சின்னங்களில் உள்ளது பொமன் ஹஜ்ஜல் பைத்த வீரத்தமர யார் ஹஜ்ஜி பைத்துல்லாவை பைத்னா ஆலயம் அந்த ஆலயம் அதாவது காபத்துள்ளா வைத்து அந்த ஆலயத்துக்கு ஹஜ்ஜு செய்கிறாரோ அவ் ஏத்தமர அல்லது உம்ரா செய்கிறாரோ ஃபுலா ஜுனாக அலஹி அவர் மீது குற்றமில்லை ஐ எத்தபு அந்த ரெண்டிலும் தவாஃப் செய்வது குற்றமில்லை சபா மர்வாக்கு மத்தியில் ஓடுவதற்கு அதுக்கு என்கிற வார்த்தை ஹதீஸுகளில் வந்தாலும் அதுக்கு தவாஃபுங்கிற வார்த்தையினாலையும் அதை சொல்லலாம் அல்லவு சொல்லியிருக்கிறான் ஐ எத்தவ பிகிமா எத்தவாபால் தவாஃபுலேருந்து உள்ளது அந்த சபா மருவாவை தவாஃப் செய்வது குற்றம் இல்லை அதையும் த கபாவை சுத்துவதும் தவாஃபு தான் சஃபா மருவாவுக்கு மத்தியில் ஓடுவதும் தவாஃபு தான் ரெண்டுக்கும் தவாஃபு என்ற வார்த்தை குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஹதீசில் அதுக்கு சாயுங்கிற வார்த்தையும் வந்திருக்கிறது அப்போ ஹுமந்த தவா யாருக்கு உபரி கை நல்லதை மேலதிகமாக செய்கிறாரோ பொய் நல்லாக சாய்க்கிறோம் இதில் வந்துருச்சு இதில் என்னென்னு கேட்டால் நேரடியாக அப்படி மேலோட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் அப்போ சஃபா மருவாவில் தவாஃபு செய்வது குற்றம் இல்லைன்னா அது வந்து அவசியம் இல்லைண்டாகவுது குற்றம் இல்லைன்னு சொல்லாமல் கடமைண்டில் சொல்லணும் சஃபா மருவாவில் தவாஃபு செய்வது குற்றமில்லைன்னு சொல்வதாக இருந்தால் அப்போ சஃபா மருவாவில் ஒருத்தன் தவாஃபு செய்யாமல் இருந்தால் ஏண்டா செய்யலைன்னு கேட்க இயலாது ஏன் கேட்க இயலாது எல்லாம் வந்து செஞ்சால் குற்றமில்லைங்கிறான் அப்போ ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்று தான் அதுக்கு அர்த்தம் வரமே தவிர அது கட்டாயம்னு அர்த்தம் வராது ஹஜ்ஜிக்கு இருந்தாலும் உம்ராவுக்கு இருந்தாலும் சஃபா மருவாவில் ஓடுவது என்பது அதனுடைய முக்கிய கிரிகைகள் வராது விரும்புனா செஞ்சுக்கிடலாம் இதை மேலோட்டமாக பார்த்தா அப்படி வழங்க முடியும் ஃபுலா ஜுனாக அழகி அவன் மீது குற்றம் கிடையாது அங்கே தவா பிஹிமா அந்த ரெண்டையும் தவாஃப் செய்வது குற்றமில்லை குற்றம் இல்லைன்னு என்ன அர்த்தம் ஒன்றில் குற்றமில்லைன்னு இப்போ சொல்லப்பட்டுச்சோ அது டூ சைடும் சமம்னு அர்த்தம் குற்றம் இல்லைன்னா செஞ்சாலும் குற்றமில்லை செய் அப்போ ரெண்டு ரெண்டும் அப்படி வரும் ஒரு சைடு வராது ஒரு விஷயம் குற்றம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதுவும் குற்றமில்லை அதுவும் குற்றமில்லை அப்போ குற்றமில்லைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால் ரெண்டு சைடுமே குற்றமில்லைன்னு வந்துரும் செஞ்சாலும் குற்றம் இல்லை செய்யாட்டாலும் குற்றமில்லை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்றுங்கிற அர்த்தத்தை தருமே தவிர உறுதியாக கண்டிப்பாக நிச்சயமாக செய்யணுங்கிற அர்த்தத்தை தராது என்று இதை வாதிடலாம் மேலோட்டமாக அந்த வாசகத்தை வைத்து பார்த்தால் வாதிடலாம் இது எதற்கு அருளப்பட்டது எந்த சந்தர்ப்பத்தில் அருளப்பட்டது அந்த ஒரு விஷயத்தை நம்ம கூடுதலாக விளங்கிட்டோம்னு சொன்னால் இது வந்து அந்த அர்த்தம் தரலை என்று புரிந்து கொள்ளலாம் அது என்ன சவுப்புன்னு சொல்லிட்டு கேட்டால் இது புகாரில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸில் உருவாங்கிறவங்க உருவாங்கிற ஒரு மகன் அப்போ ஆயிஷா நாய்க்கு அண்ணன் மகன் வைங்கள ஜுபையருடைய மகன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க குள்துளி ஆயிஷத்தை ஆயிஷா ஆகிட்ட நான் கேட்டேன் ரல்யில் லாவன்ஹா என்ன கேட்டேன் ஆயிஷான்னு போட்டதுனால அந்த சிபத்து போட்டாங்க ஜவுஜின் நபி சல்லா அலிஸ்லம் ரசுல்லாவுடைய மனைவி ஆகிய விடத்தில் நான் சொன்னேன் இப்போ ஆனால் யோமீதின் ஹதீசு சின்னி நான் அன்றைய தினத்தில் கேள்வி கேட்ட அன்றைய தினத்தில் ஹதீசு சின்னி சின்னுண்டா வயசு ஹதீசுன்னா புதுசு வயசில் புதுசானவனாக இருந்தேன் அதுக்கு நேரடி அர்த்தம் அதுக்கு வந்து சின்ன வயசுன்றதுக்கு அர்த்தம் சின்ன வயசுக்கு என்ன செய்வாங்க ஹதீசு சின்னி அதாவது ஒரு ஒரு பருவ வயசுக்கு நெருங்கின மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆழ்க தான் ஹதீசு சின்னம்பாங்க ஹதீஸ்னா புதுசுன்ற அர்த்தம் செய்திங்கிற அர்த்தம் இருக்கிறது பேச்சுன்ற அர்த்தம் இருக்கிறது புதுசுங்கிற அர்த்தம் இருக்குது அப்போ ஹதீஸ் முகூதுஹதுங்கிறவ்வளோ புதுசாக உண்டாக்கப்பட்டது விதத்துக்கு அந்த உள்ள அந்த ஹதீஸ் அப்போ ஹதீஸ்னா புதுசு சின்னுன்னா வயசு வயசில் புதியவனாக இருந்தேன் அப்படி சொல்லுவாங்க சின்னவனாக இருந்தேன்ட்டு அதுக்கு அர்த்தம் வான யோம்தீன் ஹதீது சின்னி நான் அன்றைய தினத்தில் சின்ன வயசு பையனாக இருந்தேன் சின்ன வயசுன்னா இதெல்லாம் விளங்கி புரிந்து கொள்கிற வயசு தான் குழந்தைன்னு அர்த்தம் கிடையாது அது தானே சொல்கிறாரு அப்போ ஆயிசன் ஆகிட்ட கேட்டவுனே என்னென்னு கேட்டாராம் கேள்வி அரை ஐத்த கவுலல்லாஹி தபார கவத்தாளா அல்லாவுடைய சொல்லை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அரை ஐத்தங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நேரடி அர்த்தம் வந்து அற ஐத்த நீ பார்த்தாயான்ற அர்த்தம் ஆனால் அராய்த்தங்கிற அந்த அப்படி சொல்ல வந்து அந்த அர்த்தத்தை விட்டு கடந்து எனக்கு சொல்லுங்கள் விளக்குங்கள் அப்படிங்கிற அகபிரணி என்ற அர்த்தத்துக்கு இந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள் இது கியாசு படி கிடையாது சட்டப்படி கிடையாது வளமையில் அப்படி உண்டாக்கி விட்டார்கள் அராய்த்தன்னா எனக்கு சொல்லு அப்படின்ற அர்த்தம் நீ பார்க்கலையாண்ணா பார்த்தது சொல்லுன்ற அர்த்தம் அப்படி வந்துடும் அப்போ அராய்த்தான்னு சொன்னால் அறிவியுங்கள் எனக்கு சொல்லுங்கள் அகபிரணி இந்த அராய்த்தான்னு வர்ற இடங்கள்ல அந்த அராய்த்த அல்லது பித்தீன் அப்படின்லாம் வருதில்லை நீ பார்த்தாயாண்டு அல்லாவுடைய அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதை பற்றி சொல்லுன்ற அர்த்தம் அப்போ அராய்த்தா க அரஐ பொம்பளையா இருக்கனால ஆயிஷா நாயிட்டு தானே கேட்குறாரு ஐத்தி அப்போ அஹபிரீனி எனக்கு அறிவியுங்கள் கவுரல்லாஹி தபாரகவத்தாலா அல்லாவுடைய சொல்லை பற்றி அறிவியுங்கள் அதை விளக்குங்கள் என்ன சொல் சஃபா சஃபாவல் மருவத்தை மின்சா ஆயர் இல்லான்னு சொல்லி பக்கராவில் நூற்றி எண்பத்தெட்டு வசனத்தில் உள்ளதை எனக்கு விளக்குங்கள் அப்படின்னு நான் ஆயிஷா நாயிட்ட கேட்டேன் அது மாதிரி ஃபொமன் ஹஜ்ஜல் பைத்த அவர் வளர்க்குறார் இந்த ஆயத்தை பற்றி என்ன கேட்குறாருனா ஃபொமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இழத்த மர பொலா ஜுனாக் அழகி ஐ என்று அல்லா எதிர் சொல்கிறான் அதில் ஹஜ்ஜ் உம்ரா செய்பவர் வந்து அதை தவாஃப் செய்வது குற்றமில்லை என்று சொல்கிறான் எனவே ஃபொலா உரா நான் கருதவில்லை அலா அகதின் ஒருவர் மீதும் செய்யன் குற்றத்தை ஒன்றைன்னா ஒரு குற்றத்தை நான் கருதவில்லை அல்லாஹ் எத்தப்ப அதை தவாப் செய்யாமல் இருப்பது குற்றமாக நான் கருதவில்லை யாருக்கும் குற்றம் கிடையாது இந்த வசனத்திலிருந்து தவாப் செய்வது செய்வது குற்றமில்லை என்றால் செய்யாமல் இருப்பதும் குற்றம் இல்லை அப்படின்னு நான் கருதுகிறேன் நான் என்ன குற்றம் குற்றமாகாது என்று கருதுகிறேன் ஒருத்தர் வந்து தவாப் செய்யாமல் இருந்தால் அதில் குற்றம் வராது என்று நான் கருதுகிறேன் இன்புட்டும் அவருடைய கேள்வி எனக்கு அறிவியுங்கள்ன்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக கேள்வியாக கேட்குறாரு வந்து அல்லாஹந்து ஹஜ் அல் பை தபர ஜுனாக அழகி ஐயத்தவஹிமா என்று அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா உரா நான் கருதவில்லை கருத மாட்டேன் அலாகதீன் யார் விஷயத்திலும் கருத மாட்டேன் செய்யன் எந்த ஒரு குற்றமத்தையும் குற்றத்தையும் கருத மாட்டேன் அல்லாஹ் எத்தவஹ பிகிமா அந்த ரெண்டையும் பிகிமான்னா பிசஃபா உள் மருவா அந்த ரெண்டையும் தவாப் செய்யாமல் இருப்பது ஒருவர் மீது குற்றம் என்று நான் கருத மாட்டேன் என்ப செய்யாமல் இருக்கலாம் தானே அர்த்தம் என்று கேட்குறாரு ஆயுஷனாய்கிட்ட இவர் புரிந்து கொண்ட ஒரு விளக்கத்தை சொல்லி இப்போ குற்றம் இல்லை தானே அப்படின்னு கேட்குறாரு இப்போ காலத்து ஆயிஷா சொல்கிறாங்க கல்லா அப்படி கிடையாது கல்லானா அவ்வாறு இல்லை லவ் காணத்து கமா தக்கோளு நீ சொல்கிறபடி இருக்குமானால் இதனுடைய அர்த்தம் வந்து லவ் காணத்து மானல் ஆயத்தி இந்த ஆயத்து இப்படி இருக்குமையானால் கமா தக்கோழு நீ சொல்வது போல் இருக்குமையானால் காணத்து பொலா ஜுனாக அழகி அல்லா ஜுனாக அழகி அல்லா எத்தபிகிமா என்று இருந்திருக்க வேண்டும் இந்த லா போட்டு சொல்லியிருக்க வேண்டும் ஐயத்தபிகிமான் எல்லாம் சொல்ல மாட்டான் எப்படி சொல்லிடுவான் பொலா ஜுனாக அழகி அவன் மீது குற்றம் இல்லை அன் லா தவாப் செய்யாமல் இருப்பது குற்றமில்லைன்னு நல்லா சொல்லியிருப்பான் தவாப் செய்வது குற்றமில்லை நீங்கள் வந்திருக்குது அதனால தவாப் செய்யாமல் இருக்குங்கிற அர்த்தம் எடுக்க இயலாது அப்படின்னு நாய் வளர்க்குறாங்க ஆனால் குற்றமில்லைங்கிற டூ சைடு சமமானது தான் ஆய்சநாயுடைய இந்த லாஜிக்கை வந்து இந்த அர்த்தம் வந்து லாஜிக்கு படி சரியில்லை ஒரு விஷயத்தை குற்றமில்லை என்று சொன்னால் ஆடு ஆடு சாப்பிடுவது குற்றமில்லை என்று சொன்னால் சாப்பிடாமல் இருப்பதும் குற்றம் இல்லைன்னு அர்த்தம் சாப்பிடுவது குற்றமில்லை என்று சொன்னால் ஒருத்த சாப்பிடாமல் இருந்தால் குற்றமாக அதுவும் குற்றமில்லை தான் அப்போ ஒன்றை வந்து செய்வது குற்றமில்லை என்று சொல்லி இருக்கிறோமோ அதனுடைய எதிர்ப்பதமும் குற்றமில்லைன்றும் குற்றமில்லை என்ன அர்த்தம் அது அது பற்றி எந்த கட்டளையும் இல்லைன்னு அர்த்தமாயிரும் அதனால ஆயிஷானாகி இந்த ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இந்த வாதம் வந்து லாஜிக் படி பேசுனாங்கன்னு நான் நிற்காது ஏன்னு கேட்டால் அங்கே அங்கே வந்து ஐயன் தவ வகி பகிமானு தான் இருக்கிறது தவா செய்வது குற்றமில்லைன்னு இருக்கிறது ஆனால் எல்லா மொழிகளிலையும் ஒன்றை சொல்லி அது குற்றமில்லைன்னு சொல்லப்படுமையானால் அதனுடைய எதிர்மறையான செயலும் குற்றமில்லைன்னு அர்த்தம் எந்த பாஷையில் எந்த மொழியில் எந்த விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒன்றை வந்து செய்வது குற்றமில்லைன்னு சொல்லுமையானால் செய்யாமல் இருப்பதும் தான் எல்லா மொழிகளையும் இதுக்கு அர்த்தம் ஆயுஷனாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் செய்யாமல் இருப்பது குற்றம் இல்லைன்னு நல்லா சொல்கிறான் தவாஃபு செய்கிறது குற்றம் இல்லைன்னு தான் நல்லா சொல்கிறான்னு அவங்க சொல்கிறாங்க இந்த இது விளக்கம் இது சப பொண்ணு சொல்லலை இது அவங்க கொடுத்த விளக்கம் இது வந்து ஏற்கத்தக்க விளக்கம் இல்லை லாஜிக்கு லாஜிக்கு படி இது வந்து நிற்காது ஆனால் அப்புறம் காரணத்தை சொல்கிறாங்க சப பொண்ணு சொல்ல சொல்கிறாங்க இது எதுக்கு ரங்களுக்கு தெரியுமா இன்னமா உண்சில்திகள் ஆய இது கரெக்டு தான் நமக்கு தேவை இன்னமா உண்சிலத்து ஹாதிகள் ஆயத்து ஃபில் அன்சார் இது அன்சார்கள் விஷயமாக இறங்கணிச்சு இந்த ஆயத்து காணும் யுகில் ஒன்று இல்லை மனாத் மணாத்துன்ற ஒரு சிலை இருக்குது இல்லையா மனாத்துங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல போய் எகராம் கட்டுவாங்க காணத்து மனாத்து அதுவோ குதை மனாத் என்பது குதைதுங்கிற இடத்துக்கு நேரம் இருந்தது அது அங்கே போனவங்களுக்கு தான் தெரியும் குதைது இங்கே இருக்குது நமக்கு தெரியலை குதைதுங்கிறதுக்கு நேரம் மனாத்து இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்த ஒரு முறையை சொல்லி காட்டுறாங்க இப்போ காணும் அப்போ அன்னைக்கு இருந்த அந்த மக்கள் வந்து எத்த ஹர்ரஜூனை ஹரஜ் என்றால் குற்றம் ஹரஜன்னா என்னது குற்றத்துக்கு சொல்கிறது த ஹர்ரஜன்னா குற்றமாக கருதினான் ஹரஜ் என்றால் குற்றம் லைசாலால் ஆமா ஹாரஜன் குரு குரு குருடன் மீது குற்றம் இல்லை அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவான் போருக்கு போகாமல் இருக்கிறத பற்றி பேசும்போது ஹாரஜன் சொல்லுவான் அப்போ ஹரஜனாக குற்றம் அதை ஃபேலாக மாற்றினோம்னா த ஹர்ரஜ அப்போ குற்றமாக கருதினான் காணும் எத்த ஹர்ரஜூனை அவங்க குற்றமாக கருதி வந்தார்கள் ஐய தூஃபு பைன சபா ஒன் மருவா ஐய தூஃபு பைன சபா ஒல் மருவா சபா மருவாவுக்கு இடையில் தவாஃப் செய்வதை குற்றம் என்று அவள் கருதி வந்தார்கள் ஃபலம்மா ஜா அல் இஸ்லாமு இஸ்லாம் வந்த பிறகு சாலு ரசூல் அல்லாஹி சலா அலி சல்லான் தாலிக்க இதை பற்றி ரசூல்லாட்ட கேட்டாங்க ஃபான்சல் அல்லாஹூ அப்போ அல்லாஹ் இறக்கினான் இன்ன சஃபா ஒல் மருவா இந்த வசனத்தை இறக்கினான் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லிட்டாங்க இதில் அந்த ஆயத்தில் வந்து தான் வரணும்னு அவங்க சொன்னாங்கள்ல அது லாஜி கிடையாது ஆனால் இதில் சபாவை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹஜ்ஜிக்கு போகிறவங்க மனாத்துன்ற ஒரு சிலையை கொண்டு போய் சஃபா மருவாவுக்கு மத்தியில் வச்சுருக்குறாங்க அப்போ அன்சாரிகள் ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம சபா மருவாவை தவாப்பு செஞ்சோம்னா அந்த சிலையை தவாப்பு செய்கிற மாதிரி வருமே அங்கே தானே அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சபா மருவாவுக்கு மத்தியில் மனாத்துங்கிற சிலையை கொண்டு வச்சுருக்குறாங்க நம்ம சபா மருவாவில் ஓடணும்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு ஓடணுமா நினைச்சு கூட செஞ்சுருப்பாங்க அவங்க அவங்க செஞ்சது ஜாகிலியாக்கள் அப்போ நம்மளும் எப்படி அது மாதிரி ஓடுறதுன்னு சொல்லி இது ஒரு தப்பான இதாக தெரியுத அப்படின்ற அவங்க மனசில் வந்து படுது தப்பாக கருதுகிறாங்க அப்போ தான் என்ன செய்கிறான் அல்லா வந்து நீங்கள் தவா செய்கிற குற்றம் இல்லை ஒரு விஷயத்தை குற்றம்ண்டு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அது குற்றம் இல்லைன்னு சொன்னால் சாதாரணமாக குற்றம் இல்லை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் வேறு ஒரு குற்றமற்ற ஒரு விஷயத்தை குற்றம் என்று கருதுகிறார்கள் அந்த நேரத்தில் குற்றம் இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஆயிரும்னு கேட்டால் அதுவும் சரி இதுவும் சரின்னு வராது அவங்க கருதுனால சொல்லப்பட்டுச்சு அவங்க என்ன கருதுனாங்க இது நம்ம தப்பு செய்கிறோமே சஃபா மருவாக்கு மத்தியில் மனாத்து இருக்குது அதை ஓடினா ச மனாத்துக்கு ஓடின மாதிரி ஆயிருமே என்று அவர்கள் ஃபீல் பண்ண காரணத்தினால நீங்கள் குற்றம் நினைக்க குற்றம் நீங்கள் நினைச்சிங்க இல்லை அதனால குற்றம் இல்லைங்கிறான்லாம் அதனுடைய கடமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எல்லாம் இப்ராஹிம் அலிஸ்வல்லாத்திலேருந்து வந்த கிரி கிரிகைகள் அது எல்லாத்தையுமே ரசகுல்லா வந்து சொல்லி தந்துட்டாங்க அதை வழிமுறை நம்ம பின்பற்றி ஆகணும் ஆனால் ஒரு காரியத்தை வந்து அதை செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இப்ராஹிம் இருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் அதை ஒரு காரணத்தினால தப்புன்னு நினைக்கிறாங்க இவங்க குற்றம் இல்லை குற்றம் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த மனாத்துங்கிறத வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க நம்ம எதுக்கு அங்கே போய் தவாப்பு செய்யணும் என்று அவங்க நினைக்கிறாங்க அப்போ வந்து குற்றமில்லைன்னு சொல்லுவோமே ஆனால் அப்போ ரெண்டு சைடு சமம் வராது அது கடமை நீ குற்றம்னு நினைக்கிறாய் அதனால குற்றம் இளைஞறா அப்போ குற்றம்னு அவங்க நினைச்சதை குறித்து தான் இது இறங்கணுங்கிறாங்களே இது வந்து வலுவான பாயிண்ட் ஆயுஷன் ஆயி சொல்றதில்ல அந்த வாதம் வந்து வலுவான ஆதாரம் கிடையாது லாஜிக் வந்து சரியில்லை ஆனால் அந்த சப பொ நுசூல் சொல்கிறாங்கல்ல அது நல்ல பவர்ஃபுல்லான சப காரணத்தை சொல்கிறாங்க அப்போ எதுக்காக இறங்கினுச்சுன்னு சொன்னால் லாத்து மனாத்து அதுக்காக நம்ம செய்கிறோண்டு நினைத்து கொண்டு அது பாவம்னு நினச்சாங்க நம்ம வேணாம் தவாவு செய்யக்கூடாது பெற்று பாவமாக போயிடும் மனாத்துக்கு தவா செஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அட குற்றம் இல்லைடா அப்படின்னு அவங்கள்ட்ட பேசணும்னு சொன்னால் அப்போ வந்து டூ சைடு சமம் அங்கே வராது அவன் தான் ஒரு இது கு இது கடமைங்கிறது நீக்கி கடமை தான் அது கடமை அவன் குற்றம்னு நினைக்கிறான் குற்றம் இல்லை நீக்கிட்டோம்னா கடமைங்கிறது நிற்கும் அது கடமைங்கிறது தொடரும் அந்த அர்த்தம் வந்துடும் அப்போ இந்த இந்த எதுக்காக இறங்கினுச்சின்னு சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்கிறாங்க ஆயுஷானாகி காரணத்தோட விளக்குறாங்க அப்போ காரணத்தோடு விளக்குமே என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த வசனம் நம்ம பிரைட்டை விளங்குது விளங்குனதை விட விடம்மா நேரடியாக பார்த்தா தவாவு செய்கிற குற்றம் நிலைல வருது ஏன் வந்துச்சு குற்றம்னு நினச்சதுனால அந்த எல்லாம் மறக்கணாத குற்றம்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு மறுப்பாக அவங்களுடைய தவறான புரிதலை வந்து திருத்துவதற்காக இந்த வசனத்தை எல்லாம் அரவுகிறான் அப்படிங்கும்போது இந்த சபபு நுசூல் என்ன பிரேட்டாக்குதா வசனங்களை சில சபபு நுசூல் வந்து அந்த வசனத்தை பிரேட்டா எந்த வசனத்தை குழப்ப மாதிரி இருக்குதோ அதுக்கு தேடி பார்த்து சபபு நசூல் இருந்து கண்டுபிடிச்சின்னு வைங்க பளிச்சுன்னு விளங்கிறோம் ஓ இதைத்தான் இது சொல்லுகிறதா இதுக்கு தான் இல்லை இறக்குனானா அப்படின்னு விளங்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும் அதிகப்படியான விளக்கம் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் சபபு நசூல்னால் இருக்கிறது இன்னும் இது மாதிரி பயனுள்ள சப நுசூலை பார்த்துட்டு அப்புறம் இந்த அடுத்தடுத்த தலைப்புகள் என் சார்லாம் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் அசலாம்